சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான தருணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அறிவிக்க போகிற அந்த ஒரு அரசியல் கட்சி, அந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது எப்போ இருக்கும், அந்த முதல் மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிகமாக வந்து இருந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாங்க 2017லேயே 2021 கண்டிப்பாக நம்முடைய படை வந்து தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போது கராத்தே தியாகராஜன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் மாதத்திற்குள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி வந்து கண்டிப்பாக ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி கராத்தே தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கராத்தே தியாகராஜன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எந்த விவாத நிகழ்ச்சியில் பேசினாலும், எந்த மேடையில் பேசினாலும், அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை வந்து சூப்பர் ஸ்டாரை அண்ணன் அண்ணன் அப்படின்ட்டு உரிமையோடு வந்து அவ்வளோ பாசத்தோடு வந்து அழைக்கக்கூடிய ஒரு நபராகவும் கராத்தே தியாகராஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விவாத மேடைகளையும் கராத்தே தியாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து ரொம்ப நாட்களாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த ஒவ்வொரு பதிலடியும் வந்து விவாத நிகழ்ச்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதை எதிர்த்து வந்து வேறு யாருமே வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கிறதையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கராத்தே தியாகராஜன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல், அதாவது நவம்பர் மாதத்திற்குள்ள ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி கராத்தே தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறது, இப்போ ரசிகர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரஜினி மக்கள் மன்றம் இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த அளவுக்கு எவ்வளவு சேவைகளை வந்து தமிழகம் முழுக்க செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுங்கிறதையும் தாண்டி எல்லாருமே, அதாவது எல்லா தரப்பிலிருந்துமே வந்து இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்றதையும் நம்ம கண்கூடாகவே பார்த்தோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வெளிப்படையாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க கூட ட்விட்டரில் வந்து இதற்கு வந்து ரஜினி மக்கள் மன்றத்துக்கு வந்து வாழ்த்து சொன்ன அந்த காட்சியையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய அந்த சேவை அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுன்னு தான் சொல்லணும். தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்த அந்த ஒரு நேரத்தில் தமிழகம் முழுக்க டேங்க் லாரிகள் மூலமாக தண்ணீர் விநியோகம் செஞ்சதுலேருந்து இந்த கொரோனா இஷ்யூ வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகம் முழுக்க வந்து காவல்துறை அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் தேவையான முகக்கவசங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லேருந்து, பாமர மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து அவ்வளவு சேவைகளை வந்து ரஜினி மக்கள் மன்றம் வந்து செஞ்சாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன மாவட்டங்கள் இருக்கோ எல்லா மாவட்டத்துலேயுமே முழுக்க முழுக்க ஆரம்பமுடைய சேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது. மக்கள் மத்தியிலையுமே அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுன்னு தான் சொல்லணும். கட்சி வந்து இன்னும் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய இந்த சேவைகள் தான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிலாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு ரஜினி மக்கள் மன்றம் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு பெருமையாக வந்து சொல்லிக்கலாம். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை விட ஆரம்பமுடைய செயல்பாடுகள் பல மடங்கு இருக்கும், அதையும் வந்து எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க அப்படிங்கிறதுல துளியளவு கூட சந்தேகம் கிடையாதுன்னு தான் சொல்லணும். மேலும் கராத்தே தியாகராஜன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு வருது. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சி அறிவிப்பை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க? யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயந்தான், எதை எந்த நேரத்தில் எப்போ சரியாக செய்யணும் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். யாரும் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பற்றவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.